வணக்கம் நேயர்களே. போன எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னம்னா டயபெட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டீஸ் வர்றதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் எப்படியெல்லாம் பண்ணுறது, அதாவது உடற்பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், உணவை வந்து எப்படி சாப்பிட்றது, அந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி நம்ம இதில் வந்து மவுத்தில் வந்து அந்த டங்குன்னு சொல்லக்கூடிய நாக்கு எப்படி அப்சார்ப் பண்ணுது, அது இன்ஸ்டன்ட் எனர்ஜி எப்படி கொடுக்குது, அது பின்னால் வந்து உள்ள இறைப்பைக்கு போய் அப்சார்ப்ஷனாக எப்படி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பேசணும். இது மிகவும் முக்கியமானது. டயபெட்டீஸுக்கு வந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இதுதான் அதனோட பேஸ். இந்த ப்ரிவென்ஷனில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னம்னா இந்த இதில் டயபெட்டீஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸோ அல்லது மற்றதோ அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இல்லாமல், கேஸ்ட்ரிக் ரிலேட்டடோ இல்லாமல் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் வந்து என்ன எப்படி இதை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். பட் அதை வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிச்சி நீங்கள் பலன் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, ஆச்சுங்களா? அப்போது நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னம்னா ஒரு எளிய முறை உடற்பயிற்சி ஒன்று, கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா மூச்சு பயிற்சி, இந்த உணவுகளை எப்போ சாப்பிட்றது, அதை வந்து இந்த சாப்பிட்றதுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த காலையில் நேரம் வந்து இதுக்கு மிகவும் தோதுவான நேரம், அதாவது ஏதுவான நேரம். அது என்ன டைமு, 7 மணிலிருந்து உங்களுக்கு 9 மணி வரைக்கும். ஏன்னா ஆர்கன் கிளாக் தியரி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனும் தனக்கு தேவையான 2 மணி நேரத்தை வந்து அது எடுத்துக்கும். அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அது ஹவுஸ் ஒய்ஃபில் அவங்க பார்த்திங்கன்னா பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா எல்லாமே 9 மணிலிருந்து அந்த 11 மணிக்குள்ளே தான் வந்து சாப்பாடு டைமை வச்சுக்கிறாங்க. ஏன்னா மண்ணீரல் தனக்கு தேவையான எனர்ஜி எடுக்கிற டைமில் நீங்கள் உணவை வந்து அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னம்னா அது எனர்ஜி எடுக்கிறது வந்து மட்டுப்படும் போது கண்டிப்பாக உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து பாதிக்கப்படும். இது தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் நீரிழிவு நோயாளியாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மத்தியான நேரம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே, ஏன்னா அது வந்து சிறுகுடலினோட நேரம், அந்த பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா உங்களோட செரிமானங்கள் வந்து சரியாக இருக்கும், டைஜஷன் ஆகிறதுக்கும் வந்து எளிமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு 7லிருந்து ஒரு 9க்குள்ளே நீங்கள் சாப்பிட்றத வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்னே ஆனால் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் அந்த 7-9 அப்படிங்கிறது வந்து சரியான நேரம். இப்போ இந்த சரியான நேரத்தில் வந்து இந்த 3 நேரத்துலேயும் நீங்கள் உணவு முறையை வந்து பயன்படுத்தி அந்த உணவு எடுக்கக்கூடிய முறைகளை கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக டயபெட்டிக் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி உணவை நல்லா கூலாக பண்ணி நல்லா வாயில் மென்று கூலாக பண்ணி அதை வந்து நாக்குகள் கிரகித்து அந்த சத்துக்களை வந்து மாற்றும்போது தான் வந்து சரியான ஜீரணம் நடக்கும். இந்த மாதிரி ஜீரணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ப்ரிவென்ஷன் இருக்குது. அப்போ ப்ரிவென்ஷன் இருக்குது அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இது யார் கையில் இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனிதன் கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து சொல்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் போது இதை நடைமுறைப்படுத்துறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது, ஆச்சுங்களா? அப்போ நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக டயபெட்டிக் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அப்போ டயபெட்டிக் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நான் சொன்ன மேற்கூறிய இந்த 8 எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆச்சுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம நேரடியாக வந்து டயபெட்டிஸுங்கிற கான்செப்டுக்குள்ளே போவோம். அதை எப்படி நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், இதில் என்னென்ன டைப் ஆஃப் டயபெட்டிக் இருக்குது, எப்படி எப்படியெல்லாம் இது வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ டயபெட்டிக்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் பேஸில் சைனீஸ் அக்குபஞ்சர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து 3 பிரிக்கிறோம். அப்பர் வார்மர், மிடில் வார்மர், லோயர் வார்மர்னு பிரிக்கிறோம். அப்போ அப்பர் கேவிட்டி, மிடில் கேவிட்டி, லோயர் கேவிட்டி. அப்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட டயபெட்டிக், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா மண்ணீரல் சம்மந்தப்பட்ட டயபெட்டிக், அது வயிற்று பகுதி மிடில் பேர்னர். லோயர் பேர்னருங்கிறது வந்து கிட்னி ரிலேட்டட் டயபெட்டிக். அப்போது 3 வகையாக பிரிக்கிறோம். இதுதான் வந்து சைனீஸ் அக்குபஞ்சரில் 3 வகையாக பிரித்த டயபெட்டிக்னோட ஒரு இது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா காமனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 முறை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயபெட்டிக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜுவலியன் டயபெட்டிக், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா
ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டயபெட்டிக். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வந்து ஆரம்பிக்கிறது வந்து கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக் பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போது கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நோயாளிக்கு வந்து உணவு பழக்க முறை சரியில்லாதனால வேண்டாததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்லி கொடுத்த அந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு தொடர்ந்து இந்த நிலையில் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ இந்த கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இதில் நீங்கள் ரொம்ப நல்லா கரெக்டாக வாட்ச் பண்ணக்கூடியது என்னங்கன்னா உங்களோட கல்லீரல். அப்போது கல்லீரல் சக்தி அதிகமாகும் போது உங்களோட மண்ணீரல் சக்தி வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஓட்டம் குறையுது. அப்போ இந்த கல்லீரல் வந்து நேரடியாக சக்தி ஓட்டத்தை வந்து மண்ணீரல் சக்தி ஓட்டத்தை பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த நிலை ஏற்படும். இதுக்கு வந்து இன்னும் வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னம்னா பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் டயபெட்டிக் அப்படிங்கிறது ஆரம்பம் அப்படின்னு இது டயபெட்டிக்காக எப்படி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த நுரையீரல் சக்தி வந்து குறையும் போது அதாவது இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு குறையும் போது சிறுநீரகத்தினோட சக்தி வந்து அதிகமாகுது. சிறுநீரகத்தோட சக்தி அதிகமாகும் போது எப்போ வந்து மரம் மூலப்பொருள்னு சொல்லக்கூடிய நம்ம கல்லீரலுக்கு வந்து அந்த ஆற்றல் போலியோ அப்போ வந்து அதனோட கல்லீரலினோட உயிர் சக்தி ஓட்டம் அதிகமாகும். ஆச்சுங்களா? இதை பற்றி மீண்டும் பார்த்திங்கன்னா நாளை வந்து விரிவாக பேசும் நேரிலே. வணக்கம்.